தலைவர் வருவார் கலைஞர். என்ன மனைவி நான் வாங்க, நான் அப்படியே ஓரமாக பம்பிக்குவேன், எதுக்கு பம்பிட்டு வாங்க வர மாட்டீங்களா இல்லைங்களா? என்ன யோ ரொம்ப நிறைய நண்பையா மனைவன் நான் என்ன நொண்டி நொண்டி நடந்து வரீங்க? முதுகு தண்டில் ஒரு எலும்பு மறிவு ஏற்பட்டுச்சுங்க, அறுவை சிகிச்சவொடனே உள்ள ஒரு பிளேட்டு வச்சுருக்காங்க, கொஞ்ச நாள் ஆக நடக்கிறோம். எனக்கு முதுகு தண்டில் தான், அப்போ நம்ம ரெண்டு பேருக்கு ஒரே வியாதியாக அப்படி யோ. ஆனால் இந்த வழியில் உனக்கு ஒரு நக்கல் அப்படின்னு போயிட்டேன். என்ன எடுக்கிறாங்க அப்படின்னாரு, யாருங்க தெரியும், காலையில் கூட்டு காலையில் கூட்டு வர்றாங்க, இட்லி பொங்கல் வடை சாப்பிட்டு அப்படியே உட்காந்துருப்போம். நானும் இளவரசன், மனசாட்சி நடராஜன், எல்லாம் நமக்கு கவிதாலய கிருஷ்ணன் கூப்பிடவே மாட்டாங்க சாட்டு. அவர் அப்படியே அப்படியே எத்தனை இடம் தான் எனக்கு பேசுறது, என்ன புக்கு படிச்சுமே, அந்த புக்கை பற்றி எல்லாமே சொல்ல முடியும், அந்த புக்கை பற்றி கொஞ்ச நேரம் சொன்னாலும் முடிஞ்சு நம்ம சாப்டர் முடிஞ்சு போயிடும். இவனுக்காக நீங்கள் நைட்டோட நைட்டாக அடுத்த புக்கு நான் படிக்கணும், எவ்வளோ செய்யணும். அப்படியே பேசி பேசி அப்படியே அப்படியே வெயில தூங்கிட்டு இருப்பான். சார் 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 அப்படிமாங்க. ஓ உடைய ஷாட்டு வந்து சொல்றேன்னு பரபரப்பாக இருந்துச்சேன். பிரேக் சார், சாப்பிட்றதுக்கா? அப்புறம் சுரேஷ் கிருஷ்ணா தான் டைரக்டர் சொன்னேன் சார், ஷாட்டு இல்லைன்னா தயவு செய்து நான் வீட்டுக்கு போகிறேன் சார், மத்தியானத்துலேருந்து ஈவினிங் டிஃபனுக்காக நான் இங்கே உட்காந்து கிடப்பேன் சார், ரொம்ப கேவலமாக இருக்குது சார், பிச்சைக்காரமாக இருக்குது சார். சார் நீ வேணும் போயிட்டு நாளைக்கு வாங்க அப்படிப்பார். வண்டி எடுத்துகிட்டு பெட்ரோலுக்கு பணம் தருவாங்க, டிரைவருக்கு பேட்டா தருவாங்க, எல்லாம் வாங்கிட்டு வந்துடுவோம். அப்புறம் அந்த படம் பார்த்தேன், சொல்கிறேன்னு தப்பாக நினைக்கக்கூடாது, செட்டே தெரியலைங்க. நான் நடந்து நடந்து போய் பார்த்த செட்டை படத்தில் பார்க்கவே முடியல. அப்புறம் எதுக்குடா செட்டு போட்டீங்க? இதுதான் நவீன சினிமாவினுடைய நாசம். தலைவரும் சொல்லிடுவார், கனம் கோட்டால் அவர்களேன்னு ஒரு படம் எடுத்தோம். இப்போ சிவி வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்குதுன்னு நினைக்கிறேன். சிவியும் என் பொண்ணும் கிளாஸ்மேட்டு. அந்த சத்யா மூவிஸில், சத்யா ஸ்டுடியோவில் தான் பிரிண்ட் ரெடி ஆகி வருது. ஃபஸ்ட்டாக பார்த்தது ரெண்டும் பார்த்து முடிச்சோன்னா நாங்கள் அப்படியே இருந்தோம். அப்புறம் டிஃபன் டிஃபன்லாம் வந்து செகண்ட் வேப் வர்றதுக்கு இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும். அப்புறம் சத்யராஜ் ஜோதி கூப்பிட்டு, ஜோதி அங்கிள் அப்படின்னு, படம் எப்படிமா இருக்கு ஜட அப்படின்னு. அதே மாதிரி அந்த படம் ஜடையாகி பொருளாதார ரீதியாக நம்மளை ரொம்ப படுத்தி எடுத்துருச்சு. படுத்தி எடுத்துச்சுன்னா எனக்கு படத்தில் ஒன்றும் லாபம் இல்லை, கையிலேருந்து வந்து குழப்பாக செலவு பண்ணிட்டு அவ்வளோ. இல்லைன்னா அதில் இன்றைய மதிப்புக்கு வந்து பல கோடி ரூபாய் எங்கையில் இருந்திருக்கும். இதெல்லாம் வந்து நம்ம காலம் நமக்கு தந்த படிப்படியும் நேர்த்துக்கணும். அப்போ தலைவர் வருவார் கலைஞர், என்ன மனைவி நான் வாங்க, நான் அப்படியே அந்த ஓரமாக பம்பிக்குவேன், எதுக்கு பம்பிட்டு வாங்க வர மாட்டீங்களா இல்லைங்களா? யோ ரொம்ப நிறைய நண்பையா மனைவன் நான் என்ன நொண்டி நொண்டி நடந்து வரீங்க? முதுகு தண்டில் ஒரு எலும்பு மறிவு ஏற்பட்டுச்சுங்க, அறுவை சிகிச்சவொடனே உள்ள ஒரு பிளேட்டு வச்சுருக்காங்க, கொஞ்ச நாள் ஆக நடக்கிறோம். எனக்கு முதுகு தண்டில் தான், அப்போ நம்ம ரெண்டு பேருக்கு ஒரே வியாதியாக அப்படி யோ. ஆனால் இந்த வழியில் உனக்கு ஒரு நக்கல் அப்படின்னு போயிட்டேன்.